சங் பரிவாரைச் சேர்ந்த பலரையும் ஏதோ அவர்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் வந்து விடுதலை போராட்டத்தினுடைய தந்தையா? அவர் வீர சாவர்கரா? முதல்ல அவர் வந்து இங்கிலாந்தில் இருந்தபோது அவருக்கு விடுதலை போராட்டம் குறித்த உணர்வுகள் பீறிட்டு கிளம்பியது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணோன்னு தப்பி ஓட முயற்சித்தார், மீண்டும் மாட்டிக்கொண்டார், அந்தமான் சிலைக்கு போனார். ஆனால் சிறைக்கு போனோன்னு ஒரு 6 மாதத்துக்குள்ளே மன்னிப்பு கடிதம் எழுத ஆரம்பித்தவர் தான். சிறையிலிருந்து வருகிற வரை ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை யோசித்து எப்படி சொன்னால் ஆங்கிலேய அரசாங்கத்தை குஷிப்படுத்த முடியும் என்று நினைத்து அந்த மன்னிப்பு கடிதம் எழுதியதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்தார். நான் என்ன கேட்குறேன், உலகத்தில் எந்த மனுஷனாவது தன்னை பற்றி புனை பெயரில் இவ்வளவு ஆகா ஓகோன்னு எழுதியிருப்பாங்களா? சோகால்டு வீர சாவர்கர் என்கிற சாதா சாவர்கர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், 6 முறை மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு மனதில் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சியின்றி உலகத்திலேயே தான் தான் பெரிய வீரர் என்று சொல்லி கொண்டடைந்தார். வீரர் கொடுத்தாவது காப்பாற்றணுங்கிறது அவசியமானது. அதை செஞ்சதுக்கு நான் எப்படியா பணம் வாங்க முடியும், எனவே வந்து ஓய்வூதியம் எங்களுக்கு வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிய கம்யூனிஸ்டுகள் பாரம்பரியம் இது. அவர் உடம்பில் பின்னர் ஓடிய ரத்தம் பிரிட்டிஷ்காரன் கொடுத்த காசில் வளர்த்ததா இல்லையா, அதில் வந்ததா இல்லையா, அவரை வீர சாவர்கர்னு சொல்லுவீங்களா? இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலில் எந்த இடம் வரை செல்ல முடியுமோ அதுவரையிலும் தான் யாரை அனுமதிப்போம், இந்த தீண்டத்தகாதவர்களை அனுமதிப்போம், எனவே இந்த சனாதன சகோதரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று பேசியிருக்கிறார். எவ்வளவு மோசமான மனுஷனை நீங்கள் தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் பிரிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை சுறாவர்த்தி முன்மொழிகிறார். அது தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எல்லளவு, எல் முனையளவு, அதில் லட்சத்தில் ஓரளவு உங்களுக்கு சொரணை இருந்தது அன்னைக்கு என்ன செஞ்சுருக்கணும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேணான்னு சொல்லியிருக்கணும்ல. இந்த சாவர்கரை கொண்டாடுவது என்பது இளம் தலைமுறையை ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாக, சந்தர்ப்பவாதிகளாக, கோழைகளாக, தான் உயிர் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற தவறான எண்ணத்தை கொடுப்பவர்களாக மாற்றிவிடுமா இல்லையா? வீர்னு பேர் வச்சிருக்கவரோட மரபு, ஐயா தாயே தயாபுரமே கருணகாட்டு, நான் உன் பிள்ளை, நீ எனக்கு தாயி, என்னை வெளியே விடு, நான் உனக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் என்று கெஞ்சுவது. வணக்கம். இது இந்தியா விடுதலை அடைந்ததனுடைய 75ஆம் ஆண்டு. விடுதலையினுடைய பவளவிழாவை கொண்டாடுவதற்கு நாடு முழுவதும் தேசத்தில் அக்கறை கொண்டவர்கள், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், விடுதலை போராட்டத்தினுடைய உணர்வுகளை உள்வாங்கி கொண்டவர்கள், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய வாரிசுகள் என்று பலரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடைவெளியில் அரசாங்கம் தன்னிடம் இருக்கிறது என்கிற அதிகார மமதையில் ஒன்றிய அரசாங்கம் அவர்களுடைய சங் பரிவாரைச் சேர்ந்த பலரையும் ஏதோ அவர்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதி தான் தமிழ்நாட்டில், நீங்கள் சில பகுதிகளில் அகில பாரத இந்து மகாசபை என்கிற அமைப்பு விடுதலை போராட்ட தந்தை வீர சாவர்கர் என்று மாணவர்கள் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களும், அதே போல் கல்லூரி மாணவர்களும் போட்டியில் பங்கேற்கணும். முதல் பரிசு 10,000 ரூபா, 2வது பரிசு 7,500, 3வது பரிசு 5,000, ஆறுதல் பரிசுகள் 2,000 என்று ஏலம் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிரச்சனை என்னென்னா, யாரும் எதை பற்றியும் அவர்கள் வந்து இந்த மாதிரியான பேச்சு போட்டி வைப்பது, அதில் மாணவர்களை படிக்க தூண்டுவது, அதன் மூலமாக அவர்களுடைய அறிவை வளர்ப்பது என்பதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாவா பிரச்சனை என்னென்னா, இவர் வந்து விடுதலை போராட்டத்தினுடைய தந்தையா? அவர் வீர சாவர்கரா? இந்த கேள்விகள் அடிப்படையானது. சில பேர் வந்து விடுதலை போராட்டம் ஏதோ வந்து விருந்துக்கு போகிறது மாதிரியான விஷயம் அல்லது புகழ் கிடைக்கும் என்று போவாங்க. அங்கே உள்ளே போனோன்னே, ஜெயிலை பார்த்தோன்னே, பிரிட்டிஷ்காரனுடைய உதய கேட்டோன்னே, அவன் கொடுக்குற தண்டனையை பார்த்தோன்னே, அதனால் அலறவங்க சத்தத்தை கேட்டோன்னே ஓடி வந்துடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன ஆனாலும் சரிதி, இறுதி வரை என் தாய்நாட்டுக்காக உயிரை கொடுத்தாலும் போராடுவேன் இருப்பாங்க. இதில் முதல் கேட்டகரியை சேர்ந்தவர் தான் சாவர்கர். முதல்ல அவர் வந்து இங்கிலாந்தில் இருந்தபோது அவருக்கு விடுதலை போராட்டம் குறித்த உணர்வுகள் பீறிட்டு கிளம்பியது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணோன்னே தப்பி ஓட முயற்சித்தார், மீண்டும் மாட்டிக்கொண்டார், அந்தமான் சிலைக்கு போனார்.
ஆனால் சிறைக்கு போனோன்னு ஒரு 6 மாதத்துக்குள்ளே மன்னிப்பு கடிதம் எழுத ஆரம்பித்தவர் தான். சிறையிலிருந்து வருகிற வரை ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை யோசித்து எப்படி சொன்னால் ஆங்கிலேய அரசாங்கத்தை குஷிப்படுத்த முடியும் என்று நினைத்து அந்த மன்னிப்பு கடிதம் எழுதியதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்தார். அவரோடு சிறையில் இருந்தவர்கள் பல பேர் பேசுகிறார்கள், நீங்கள் சிறைக்குள்ளேயே போராட்டத்தை நடத்துவதற்கு தூண்டுவாங்க, ஆனால் நாங்கள் போராட்டம் நடத்தும்போது இவங்க ஒதுங்கி நின்றுப்பாங்க, அப்படி ஒதுங்கி நிற்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு சிறை நிர்வாகம் கவனிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா சிறைக்கு வந்த 6 மாத காலத்திலேயே அவருடைய உடல் வெயிட் அதிகமாக இருந்தது என்று அவர் கூட இருந்தவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிறைச்சாலைக்குள்ளேயே உண்ணாவிரதம் இருந்து லட்சுமி அம்மாள் 53 நாள் உண்ணாவிரதம் இருந்தே உயிரிழந்தார். மகளாக இருந்த தோழர் பாப்பா உமானாத்து பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பில்லாத நிலைமையில் இருந்தது. இப்படி பலரும் போராடி இருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப கேவலமான முறையில் வந்து முதல்ல தங்களை ஆக ஆகணும்னு சொல்லிக்கிறதும் அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னு அதை விட்டு ஒதுங்கி போவதுமாக இருந்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் தங்களை பற்றி உளவு பார்த்ததாக கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. சிறைச்சாலைக்குள் இருந்து வெளியே வருவதற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தவர், மொத்தம் 8 முறை அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார். 6 முறை ஆங்கிலேய அரசாங்கத்துக்கும் 2 முறை இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் எழுதி கொடுத்திருக்கிறார். அது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பதற்கு ஒரு ஏதோ பயிற்சி பெற்று வந்தவர் போல நடந்திருக்கிறார். இது வந்து வெறும் சாவர்கருக்கு உரிய பிரச்சனை மட்டும் இல்லை, சங் பரிவாரினுடைய இயல்பான குணம் அது. காந்தியை கொள்வது அப்புறம் தன்னை இல்லைன்னு இந்த பக்கம் டிசோசியேட் பண்ணிக்கிறது, ஏன்னா அவங்க மெம்பர்ஷிப்பே வச்சுருக்க மாட்டாங்க. மெம்பர்ஷிப் உறுப்பினர் புத்தகம் வச்சுருந்தா தானே இவர் உறுப்பினராக இருந்தாரா இல்லையான்னு பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வரை ஒரு சதி கூட்டத்தை போல் அதில் உறுப்பினராக தேசபக்த அமைப்புன்னு சொல்கிறாங்க. உறுப்பினரின் பட்டியலில் வச்சுருக்கிறதுல எங்களிடம் இருக்கக்கூடிய தேசபக்தர்கள்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க நிர்வாகிகளை தெரியும், உறுப்பினர்கள் சம்பந்தமான எந்த பட்டியலும் எங்கேயும் வச்சிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா சதித்திட்டங்களை தீட்டுவதற்கான ஏற்பாடு. இது ஒரு பகுதி. அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு அதை கேட்டால், இப்போது இடையில் நான் ஆர்கனைசர் பத்திரிகையில் 2021 நினைக்கிறேன் ஒரு கட்டுரை பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப அவர் வந்து தந்திரமாக வந்தாராம், அது ராஜதந்திரமாக. வெளியே வந்துட்டு உள்ளேயே அடங்கி கிடப்பதற்கு பதிலாக மன்னிப்பு எழுதி கொடுத்து வெளியே வந்த பிறகு அப்புறம் அவருடைய போராட்டத்தை துவங்குவதற்கு வசதியாக அவர் செய்தார். இப்படித்தான் சிவாஜியும் அப்சல் கானிடம் நடந்து கொண்டார் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவாஜி அதுக்கு பின்னால் போய் போர்வையை மூடிக்கிட்டு படுத்தலையே. ஆனால் இவர் வெளியே வந்த பிறகு ஒரு முறை எங்கானும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியவர் இல்லை சாவர்கர். இந்த சாவர்கருக்கு வீர்னு பட்டம் வேற கொடுத்துருக்காங்க. இப்படி 6 முறை கடிதம் எழுதியவர்கள் தான் வீர்னு பட்டம் கொடுக்குற அளவுக்கு அவங்களில் இருந்திருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் சங் பரிவாரின் எந்த ஒரு நபரும் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதே இல்லை. அவங்க ரெண்டு உதாரணம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஐ ஆரம்பித்த ஹெட்கேவர் 1921 ஒரு முறையும் 1929 ஒரு முறையும் ஜெயிலுக்கு போவார்னு சொல்லுவாங்க. 1921 அவர் காங்கிரஸ் உறுப்பினர் என்கிற முறையில் காங்கிரஸ் அழைப்பிடுந்த ஒரு போராட்டத்திற்கு போயிருந்தார். 1925 தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்தாங்க. 1929 அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனபோது, ஏன் கைது செய்யப்பட்டேன், ஏன் அவர் வந்து ஒன்றை தெளிவாக சொல்லிட்டார், ஆர்எஸ்எஸ் இந்த போராட்டத்தில் பங்கேற்காது என்று சொல்லிவிட்டார். பங்கேற்பது என்று யாராவது போனால் அவர் ஆர்எஸ்எஸ்காரராக பங்கேற்க முடியாது என்று சொல்லிட்டார். ஆனால் இவர் மட்டும் போயிட்டு வந்தார். ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் இவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் ஜி, அவர் அப்படி தான் அவரை கூப்பிடுவாங்க, டாக்டர் ஜி நீங்கள் ஏன் வந்து எல்லாத்தையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன பதில் சொல்லிட்டு இருந்தார் அப்படி சொல்லியிருக்கார். இது அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ வெளியீடு. நான் வந்து விடுதலை போராட்டத்துக்காகலாம் போகலை, உண்மையை சொல்லப்போனால் சில நல்ல இளைஞர்கள் விடுதலை போராட்டம் என்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஜெயிலில் இருக்கும்போது அவங்கள சந்தித்து சங்குக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காகத்தான் நான் போனேன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது விடுதலை போராட்டத்திலிருந்து பிரித்து கொண்டு வருகிற அந்த வேலையைத்தான் ஹெட்கேவர் செய்தார் என்று சொல்லியிருக்கிறார். இதே போல் இன்னொரு முறையும் கூட நடந்தது. நீங்கள் 1971 இவங்க வந்து இவங்க சைடில் இருந்து வாஜ்பாயை ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர் என்று காண்பிப்பதற்காக ஒரு சம்பவத்தை சொல்லி அவர் பெரிய விடுதலை போராட்ட வீரர்னு சொன்னாங்க. அப்போ இருந்த பிளிட்ஸ் என்கிற பத்திரிகை அதனுடைய ஆசிரியராக கரஞ்சியாக இருந்தார். இந்த ரெண்டு பத்திரிகையும் சரி அவர்களும் சரி அதை வெளிப்படையாக
அது எவ்வளவு பொய்யா இருந்ததுங்கிறத அவங்க அம்பலப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னால் கேஸ் மேலே கேஸ் போட்டு அதுக்கு பின்னால் அந்த பத்திரிகையை மூட வைத்தார்கள் என்பது கதை. சரி, இப்போ நம்ம அந்த வீர சவர்க்கார் இருக்குல்ல, அவர் எப்படி வீர சவர்க்கார் ஆனார்னு பார்ப்போம். ஒரு புத்தகம் அவரை பற்றி வருது, ஃபாரிஸ்டர், ஃபாரிஸ்டர் சாவர்க்காரின் வாழ்க்கை கதை என்று அந்த புத்தகத்துக்கு பெயர். அந்த புத்தகத்தில் அவர் வந்து ரொம்ப வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, உலகத்திலே எவனுக்கும் இல்லாத மைண்டு, ரொம்ப கரேஜியஸ். அவர் வந்து சரியாவோ தப்பாவோ ஒரு அரசாங்கம் தவறு செய்கிறது என்று நினச்சிட்டார்னா அந்த தவறை தீர்க்கிற வரைக்கும் விளைவு என்னவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார். இவரை மாதிரி ஒருத்தரை கொண்டாடாதவங்க உலகத்தில் இருக்க முடியுமா என்றெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை எழுதின ஒரு பேர் சித்ரகுப்தர். இவர் இறந்த பிறகு அந்த புத்தகத்தினுடைய ரெண்டாவது பகுதியை வீர் சவர்க்கார் பிரகாஷன் என்கிற சாவர்க்கருடைய எழுத்துக்களை எல்லாம் பிரசுரிக்கிற ஒரு நிறுவனம் பதிப்பகம்தான் அவருடைய ரெண்டாவது பதிப்பை வெளியிடுது. அதில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புத்தகத்தை எழுதின சித்ரகுப்தர் இருக்கார்ல, அவர் வேறு யாரும் இல்லை, இவரே தான் சாவர்க்கர் தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், உலகத்தில் எந்த மனுஷனாவது தன்னை பற்றி புனை பெயரில் இவ்வளவு ஆகா ஓகன்னு எழுதியிருப்பாங்களா? எவ்வளவு கேவலமான செயல் இது. ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் கூட நீங்கள் வந்து தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்றால் சாவர்க்கருடைய இந்த செயலை எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு பின்னால் தான் அவரை வீர்னு போடுறாங்க. அப்படி சொல்லி தன்னை வீரன் என்று தானே ஒரு புத்தகம் எழுதி அதை புனை பெயரில் எழுதி, சி இந்தியாவில் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒத்துழையாமை இயக்கம் அல்லது சட்டமறுப்பு இயக்கம் அல்லது ஸ்டூடெண்ட்டு எல்லாம் வந்து ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாங்க, காலேஜை விட்டு வெளியே வந்தாங்க, நம்ம இவங்க வழக்கறிஞர்கள் கோர்ட்டை புறக்கணித்தாங்க, ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இந்த சோகால்டு வீர சாவர்க்கர் என்கிற சாதா சாவர்க்கர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், 6 முறை மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு மனதில் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சியின்றி உலகத்திலேயே தான் தான் பெரிய வீரர் என்று சொல்லி கொண்டடைந்தார். அதுதான் அவருக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சாவர்க்கர் இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியா நிறையா இப்படி வந்து குண்டடிபட்டிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, குடும்பத்தை தொலைச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வெலிங்டன் மேல்நிலைப்பள்ளி இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து மகத்தான கம்யூனிஸ்ட் தலைவன் சிங்காரவேலருக்கு சொந்தமானது. அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் என்பதற்காக அந்த இடத்தை ஆங்கிலேய அரசாங்கம் அபகரித்து கொண்டது. ஸோ அந்த இடத்துல கூட என்ன பார்த்தீங்கன்னா, இன்னமும் வெலிங்டன் பள்ளின்னு இருக்கே தவிர அது பேர் கூட சிங்காரவேலர் பள்ளின்னு வைக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. ஆனால் இப்படி எல்லாரும் விடுதலை பெற்ற பிறகு அவங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் தருகிறேன் என்று விடுதலை பெற்ற இந்தியாவில் இங்கிருந்து அரசாங்கம் கூறியது. சிலர் வாங்கிக்கிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள், ஏ இது தாய் நாட்டுக்காக நான் சேவை செய்கிறேன்ப்பா, தாய்நாடு என்பது தாய்க்கு சமமானது, தாய்க்கு செய்கிற கடமை, தாய் ஒருத்தனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிற போது அவளை மீட்டெடுப்பதற்காக ஒரு தனையன் தன் உயிரை கொடுப்பது என்பது தவிர்க்கவே முடியாதது. உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணுங்கிறது அவசியமானது. அதை செஞ்சதுக்கு நான் எப்படியா பணம் வாங்க முடியும், எனவே வந்து ஓய்வூதியம் எங்களுக்கு வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிய கம்யூனிஸ்டுகள் பாரம்பரியம் இது. ஆனால் சாவர்க்கருக்கு உடம்பு வளர்க்குறதுக்கு அங்கே உட்கார்ந்து 60 ரூபா பிரிட்டிஷ்காரன், அவர் உடம்பில் பின்னர் ஓடிய ரத்தம் பிரிட்டிஷ்காரன் கொடுத்த காசில் வளர்த்ததா இல்லையா, அதில் வந்ததா இல்லையா, அவரை வீர சாவர்க்கர்னு சொல்லுவீங்களா? இங்கே பகத்சிங்கும் ராஜகுரும் சுகதேவும் அவங்கள தூக்கு மேடை கொண்டு போன போது கூட கண்ணை கட்டாதரா, நான் வந்து உங்கள் மீது போர் எடுத்தேன்னு சொல்கிறீங்க, ஒரு போர் வீரனுக்கு உண்டான மரியாதையை எனக்கு கொடுக்கணும், நான் இறக்கும்போது கூட என் தாய் நாட்டின் மண்ணை பார்த்து கொண்டு தான் இறக்க வேண்டும் என்று பேசிய பகத்சிங் இங்கே அடிக்கிற சத்தம் கேட்டோன்னா அந்த நேரத்திலேருந்து ஆரம்பித்து வாழ்நாள் முழுவதும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொண்டிருந்த சாவர்க்கரைங்க இப்படி ஓய்வூதியம் வாங்குகிற ஒரு மனிதனை கொண்டாட முடியுமா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உளவு வேலை பார்த்தா அல்லது ஆதரவு வேலை பார்த்தா வேறு எந்த நாட்டிலையாவது இருந்து பணம் வாங்கி கொள்ளலாங்கிறத நியாயப்படுத்துகிறதா? அதே போல் ஜாதி குறித்த பார்வை ரொம்ப மோசமானது அவர் சொல்லியிருக்காரு. அதில் நிறையா எழுதியிருக்காங்க. இவர் தான் இந்து மகாசபாவினுடைய தலைவராக இருந்திருக்காரு. 1939-41 அவர் இந்து மகாசபாவில் இருந்த சனாதன சகோதரர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த அப்போ அன்டச்சபிள்ஸ், அதாவது தீண்டத்தகாதவர்கள் என்கிற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. தீண்டத்தகாதவர்கள்லாம் கோயிலுக்கு உள்ளே போகலான்னு ஒரு உள்ளே அனுமதிக்கணும்னு ஒரு சட்டம் வரப்போகிறதா சொல்கிறாங்க என்று அவங்கெல்லாம் கவலைப்பட்டாங்களாம். இவர் அவங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்குறாரு. யார்,
இந்த இதுக்கு பேர் இந்து மகாசபா. ஆனால் இந்துக்களில் 25% இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் கோயிலிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார்கள். அதை உள்ளே போவதற்கு அனுமதிக்கலாம் என்று ஒரு சட்டம் வரும் என்று சொன்னால் என்ன ஆனாலும் சரி, நாங்களும் சட்டம் கொண்டு வர மாட்டோம், யாராவது கொண்டு வந்தால் அதை தடுத்து நிறுத்துவோம். இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலில் எந்த இடம் வரை செல்ல முடியுமோ அதுவரையிலும் தான் யாரை அனுமதிப்போம், இந்த தீண்டத்தகாதவர்களை அனுமதிப்போம். எனவே இந்த சனாதன சகோதரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று பேசியிருக்கிறார். எவ்வளவு மோசமான மனுஷனை நீங்கள் தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாணவர்களுக்கு போட்டி வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் ஜாதியை விதைப்பதற்காகத்தானே நீங்கள் இதை செய்கிறீங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்கன்னா மனுஸ்மிருதி தான் அரசமைப்பு சட்டமாக இருக்கும் என்று சொல்கிறார். மனுஸ்மிருதி பெண்களை எவ்வளவு இழிவாக அது பேசுகிறது, இழிவான இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆணாதிக்க சிந்தனை, ஜாதி ஆதிக்க சிந்தனை, தீண்டாமையை கடைபிடிப்பது, இதெல்லாம் தான் இந்து மகாசபாவினுடைய அது என்னது அது கார்டினல் பிரின்சிபிளாக இருந்திருக்கு. அதை இவர் பேசியிருக்காரு, அதை நியாயப்படுத்தி பேசியிருக்காரு. எப்போதுமே இவங்க சொல்லுவாங்க, இந்தியாவை துண்டாடி விட்டார்கள், பாகிஸ்தான் இந்தியான்னு ரெண்டாக்கிட்டாங்க, அதுக்கு முஸ்லீம் லீக் தான் காரணம் என்று எப்போதும் ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியாவில் முதல் இந்தியா இரண்டு நாடுகளாக இரண்டு நாடுகள் என்கிற கோட்பாட்டை முன்வைத்தது இதே சாவர்கர் தாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, 1942 இந்தியாவில் இருந்த மாநிலங்களில் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கங்கள் இருந்தது எல்லாத்தையும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க கலைச்சிட்டாங்க. கலைச்ச உடனே நீங்கள் வந்து இந்து மகாசபா இவங்க பல இடங்களில் அவங்களோட சேர்ந்து ஆட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். யாரோடு சேர்ந்து? இந்தியன் முஸ்லீம் லீக் என்கிற அமைப்போடு சேர்ந்து 4 மாநிலங்களில், குறிப்பாக சிந்து, பஞ்சாப்னா அப்போ இருந்த பஞ்சாப், வடமேற்கு மாகாணம், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷும் வங்காளதேசமும் மேற்குவங்கமும் இணைந்த பெங்கால் ப்ரொவின்ஸ். இந்த பெங்கால் ப்ரொவின்ஸில் தான் இவங்க ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்க, நம்ம காஷ்மீருக்காக போராடி உயிர் நீத்தாரெல்லாம் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பாங்களே, சியாமா பிரசாத் முகர்ஜின்னு ஒருத்தர், அவர் அப்புறம் பாகிஸ்தானுடைய 5வது பிரதமராக இருந்த சுராவர்த்தி, அப்போ அவர் முஸ்லீம் லீக் தலைவராக அங்கே இருக்கார், அவர் பிரிமியர். அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த மாகாணங்களுடைய தலைவர்களை முதலமைச்சர் என்றோ பிரதமர் என்றோ அழைப்பதற்கு பதிலாக பிரிமியர் என்று அழைத்தார்கள். அவர் சுராவர்த்தி வந்து பிரிமியராக இருந்தார். அதில் தான் இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி நிதி மந்திரியாக இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமைச்சரவை 4 இடத்துல வச்சுருந்தாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, அந்த ப்ராவின்ஸில் தான் இந்தியாவை இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் பிரிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை சுராவர்த்தி முன்மொழிகிறார். அது தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எல்லளவு, எல் முனையளவு, அதில் லட்சத்தில் ஓரளவு உங்களுக்கு சொரணை இருந்ததுதான் அன்றைக்கி என்ன செஞ்சுருக்கணும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேணான்னு சொல்லியிருக்கணும்ல. இவர் அமைதியாக இருந்துட்டு அதுக்கு பின்னாலேயும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். சியாமா பிரசாத் முகர்ஜி செஞ்சால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு யாரும் அப்பாவியெல்லாம் கேட்காதீங்க. சியாமா பிரசாத் முகர்ஜி எதில் இருந்தார்? இந்து மகாசபாவில் இருந்தார். அதுக்கு தலைவராக யார் இருந்தது? சாவர்கர். 1942 இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏங்க அது எப்படிங்க முஸ்லீம் லீக் கூட சேர்ந்து நம்ம கூட்டணி அமைச்சரவையில் இருக்கலாமா, அது தப்பாச்சே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸே உங்களுக்கு தெரியலை, நடைமுறை அரசியல் தெரியலை. உங்களுக்கு தெரியுமா, சுராவர்த்தியை டீல் பண்ணுறது காங்கிரஸ்காரங்களால் முடியலை, ஆனால் பாருங்கள் நம்ம சியாமா பிரசாத் முகர்ஜி அற்புதமாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. எப்படி ஹேண்டில் பண்ணார்? இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லும்போது அப்போதும் அதில் வந்து அதென்ன நிதியமைச்சர் பதவி தான் முக்கியம்னு ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை இவர் புகழ்கிறாரு. அதை வரையறுத்து கொடுத்தவர் இந்த சாவர்கர். இந்த சாவர்கரை கொண்டாடுவது என்பது இளம் தலைமுறையை ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாக, சந்தர்ப்பவாதிகளாக, கோழைகளாக, தான் உயிர் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற தவறான எண்ணத்தை கொடுப்பவர்களாக மாற்றி விடுமா இல்லையா? சரி, நம்முடைய மரபு என்னது? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம். நீ யாராவது கடவுளாக கூட இருந்து பார்ப்பா, தப்புன்னா தப்பு தானே, அதை சொல்லாமல் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்னது? அதுதானே இந்த மரபு. நீ வந்து எமனே வந்தாலும் சரி, நான் வந்து உனக்கு அடிபணிஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிறது தானே அதில் இருக்கிறது.
பாரதி பாடினால காலா என் காலருகே வாடா, எப்படி நீ எமனே வந்தாலும் நான் எட்டி உதப்பண்டான்னு சொல்கிற அந்த தெம்பு எங்கேருந்து வந்தது? இதுவெல்லாம் வீர மரபு. ஆனால் வீர்னு பேர் வச்சுருக்கவரோட மரபு, ஐயா தாயே தயாபுரமே கருணை காட்டு, நான் உன் பிள்ளை, நீ எனக்கு தாயி, என்னை வெளியே விடு, நான் உனக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் என்று கெஞ்சுவது. இந்த கெஞ்சுகிற மரபுக்கும் இதை மீறி உரிமைக்காக மிஞ்சுகிற மரபுக்கும் நடக்கிற போராட்டத்தில் தங்களுக்கு சொந்தமாக எதுவும் இல்லாததால் இந்த சாவர்கர் பரம்பரைகள், அது வீர் சாவர்கர் அல்ல, சாதா சாவர்கர் பரம்பரைகள், அவரை வீர் சாவர்கர் என்று கொண்டாடுவதற்கும் வீர் சாவர்கர் என்கிற பெயரை மற்றவர்களிடம் கொண்டு போவதற்கும் காசை காட்டி ஆசை வார்த்தை காட்டி குறத்த அப்படியே வலை போடுகிறார்கள். தமிழக மாணவர்கள் தயவுசெய்து இதை புறக்கணிக்க வேண்டும். இன்னொன்று, நீங்கள் சாவர்கருடைய ஹிஸ்டரியை கட்டாயம் படிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி படிச்சிங்கன்னு வச்சுங்க, நிச்சயமாக சாவர்கருக்கு வீர் என்கிற முன்னொட்டு கொடுத்தால தேடி பிடிச்சி உதப்பீங்க, நிச்சயமாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இதை புறக்கணிப்பது மட்டுமல்ல, இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இது மாதிரியான விஷயங்களை அனுமதிக்கக்கூடாது. அனுமதித்தால் என்ன நடக்கும் என்றால் தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அவமானப்படுத்துவதாகும். எத்தனை குடும்பங்கள், எத்தனை இழப்புகள், எந்த இழப்பும் இல்லாத ஒரு கூட்டம், ஆனால் தேசபக்திக்கு சொந்தம் கொண்டாடுவதன் மூலமாக நம்மை எப்படியாவது நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இது என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனுடைய பொருள் என்ன? சாத்தான்கள் தெய்வங்களாக காட்சியளிப்பதற்கு செய்கிற பித்தலாட்டம், இந்த பித்தலாட்டத்தை மாணவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.